பிரச்சனைகள் பொதுவானதுதான், ஆனால் சிந்தனையும் செயலும் உன்னை வித்தியாசப்படுத்தும் என்பதற்கேற்ப இச்சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையான சாதி கொடுமைகள் வேண்டாம் என்று தலைப்பில் பேச வருகிறார் பி. பரமதர்ஷி.
அடுத்து எங்களுக்கு எப்ப கேட்டாலும் மூணு வருஷமா பாரதி விழா நடத்துவதற்கான முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் தருபவர் இந்த பள்ளியின் தாராளர். மாதம் மாதம் பொருள் திருக்குறள் வகுப்பெல்லாம் நடத்துகிறவர். திருக்குறள் வகுப்பில் முழங்கும் முரசா தஞ்சை பெற்ற பம்பர் பரிசா. இவர் இதயத்தை விட அந்த இமயம் பெருசா. இவர் இதயத்தை விட அந்த இமயம் பெருசா. இவர் ஆனாய் வந்த அன்னை தெரசா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கவிதைக்காக மிகைப்படுத்தப்பட்டு சொல்லக்கூடிய சொற்கள் அல்ல. நமக்கு தெரிந்து செய்ய செய்கிற உதவி ஆயிரம்னாக்க வெளிய தெரியாம அவர் செய்து கொண்டிருக்கிற உதவி ஏராளம் ஏராளம். அதான் நினைச்சே பார்க்க முடியாது. நூலகத்துக்கு 100,000 கணினி வாங்கி கொடுத்தாரு. அதற்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நிறைய பல்வேறு வகையில இங்க யாராவது இதை நானும் ஒரு புத்தகம் போட்டாக்க முதல்ல இவர்தான் அவர் இருப்பேன். ஒண்ணு ரெண்டுலாம் வாங்க மாட்டாரு. ஒரு 20 புத்தகம் கொடுங்க, 10 புத்தகம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப பேசிருக்க வைக்கக்கூடிய ஒரு மாமனிதர். தொடர்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. துணைநிலை செல்வர் கே பி அறிவானந்தம் அவர்களுக்கு அடுத்து வாழ்த்துறை வணக்கம் எங்கள் தஞ்சை உரத்த சிந்தனை சக தலைவர் எழுத்தாளர் எஸ் ராஜவேல் அவர் காலையில் பாரதி விருதுகளாக வந்திருக்காரு. அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கொண்டாடையும் நினைவு பெற்றுவாங்க. அடுத்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற நம்முடைய தொலைக்காட்சி புகழ் உங்க பாடத்திட்டத்தில் 9வது பாடத்திட்டத்தில் அவர் தான் உருவாக்கினவங்க. 6வது பாடத்திட்டத்தில் கூட அவர் பேரலாம் இருக்கும். அவருடைய பாடங்கள்லாம் இருக்கும் பாருங்க. முத்துநிலவன் இருக்கும். அவருக்கு பொன்னாடி பொருந்தி நினைவு பெருசு வழங்குகிறார் மரியம் ராம் அவர்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சியில நன்றி உரையாற்ற போவோம். நன்றி உரை தான் ரொம்ப முக்கியமான தியாகி. எல்லா கூட்டம்னா கலைஞர் போன பிறகு மைக்கில் வரணும். அத்தகைய தியாகத்தை செய்யற அய்யனார் அவர்களுக்கு நமது பள்ளிக்கு வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கவிஞர் முத்துநிலவன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் இந்த பொன்னாடியை பொதுச் செயலாளர் உதயராம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிந்திருக்கிறேன். இன்னும் ஒருவர் இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய தஞ்சை தாம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிந்திருக்கிறார்.
அதுக்கப்புறம் நிறைய மேடைகள்ல பே
साधारण मेकूर मानव मटिकूट उ
பாரதி யாமனிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது என்று காணோம் என்று சொன்னார். இப்ப நம்மளும் இங்கே இருக்கு உட்கார்ந்து சொல்லலாம், என் மொழி தமிழ் மொழி அந்த தரம் தெரியும், யாமனிந்த மொழிகளுக்கு நமக்கு மற்ற மொழியை பற்றி தெரியாது. ஆனால் பாரதியை பொறுத்தவரை அவர் தந்தை அவருடைய அத்தையார் வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது சமஸ்கிருதம் ஹிந்தியும் கற்றுக்கொண்டார். பிறகு அவருடைய நண்பர்கள் மூலம் லத்தீன் போன்ற மொழிகளையும் கற்றுக்கொண்டார். இன்னும் பல மொழிகளையும் அவர் கற்றுக்கொண்டு வந்தார். ஆகையினால தான் எல்லா மொழிகளையும் பார்த்த பிறகு அவர் எத்தனை மொழிகள் இருந்தும் பிரயோஜனமில்லை, நமது தமிழ் மொழிதான் சிறந்தது என கூறி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவதற்கு காரணம் என்று சொன்னார். அடுத்தது பாரதியாரை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் இரண்டு பாடல்கள் பாடுவார், வா 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 சில பாடல்கள் இருக்கும், சில பாடல்கள் போ போ போன்னு இருக்கும். அது என்ன பாடல்கள் என்பதையும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டே. வலிமையற்ற கோரி நாய் முதல்ல ஒளிபுடைத்த தனி நாய் வா வா, அதாவது ஒளியல் ஒன்று எல்லோரும் வாங்க, அடுத்தது குருதி கொண்ட நெஞ்சி நாய் வா, இப்படி வா வா என்று சொல்லுவார். ஆனால் அதே பாரதியார் ஒரு இடத்திலே சொல்லுவார், ஒரு பாட்டிலே சொல்லுவார், வலிமையற்ற கோரி நாய் போ போ, மார்பிலே ஒடுங்கினாய் போ போ, ஒளிவிழா முகத்தினாய் போ போ, இத மாதிரி சொல்லுவார். இப்படி முதல்ல பாவா என்றார், இப்பொழுது போ போ என்று சொல்லுகிறாரே, இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசங்கிறது நமக்கு தெரியணும். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அண்ணன் என்ன காரணம் என்றால், பாரதியாருடைய நண்பர் உபயோகர் இருந்தார், அவருடைய மகனுக்கு வைத்தியம் என்று பேய் குடித்துவிட்டது என்று ஒரு கூட சொல்ல ஆரம்பித்தாங்க. அதன் காரணம் என்னன்னா, அந்த பையன் ஒரு சோர்ந்து உட்கார்ந்து இருப்பான், அதை பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பேய் குடிச்சிருக்கு பேய் குடிச்சிருக்காங்க. அதனால அவரும் அப்ப தரப்படாலும் தன் தாய் கூட ஐயோ தன் மகனுக்கு பேய் பிடித்திருக்கிறதோ என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இது அவருடைய முகத்தை கண்ட பாரதியார் ஒரு நாள் கேட்டால், நீ ஏன்பா அப்படி சோகமா இருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொன்னாரு, என் பையனுக்கு பேய் பிடித்திருக்கிறது அப்படின்னு பேய் பிடித்திருக்கிறதா? பாரதியாருக்கு அதிலே நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பேய் பிடித்திருக்கிறதா? அப்படி என்றால் உன் மகனை அழைத்து வா, நான் பேயை போட்டுக்கிறேன் சொன்னார். அந்த பையனை அழைத்து வந்தோன்ன அவர் பராசக்தி பாடத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தாரு. அந்த பையனை உட்கார வச்சார், அவன் நெத்தியிலே குங்குமத்தை இட்டார். குங்குமத்தை இட்டுதான் இந்த பாடல் வலிமையற்ற தோழினாய் போ 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 என்று பாடினார். இது திருப்ப திருப்ப பாடிக்கே வந்தப்ப அந்த பையன் என்ன பண்ணான்னா, இவர் பாடு மறுபடியும் பாடி பாடி பாடிக்கிட்டே வந்தோம்னா அவனாலே தாங்க முடியல, போறேன் நான் போறேன் நான் போறேன்னு சொல்லி கீழே மயக்க முடியும் சொல்லியிருந்தார். விழுந்ததற்கு பிறகு என் பையனுடைய பேயை ஓட்டி விட்டாய் என்று அந்த அவருடைய நண்பர் சொன்னது பிறகு பாரதியார் சொன்னார், உன் நண்பனை பிடித்திருந்தது உன் மகனை பிடித்திருந்தது பேய் அல்ல, அவநம்பிக்கை, அவனுக்கு அச்சம், எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இல்லாத தன்மை என்று சொல்லி அவனுக்கு நீ தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இதை வைத்து நான் இப்பொழுது மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு ஒன்று சொல்ல திறமைப்படுத்துகிறேன். என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்பொழுது இங்கே ஒரு மாணவி பாடுகிற பொழுது கொஞ்சம் தடுமாறு, அது தடுமாற்றம் அல்ல, அது எல்லோருக்கும் நிகழ்வது தான். அதை அடுத்த தடவை இந்த தடுமாற்றம் நமக்கு வரக்கூடாது என்று எண்ண வேண்டும். அதே போல் அதனால்தான் அப்படி என்னன்னா, இப்போ நீங்க மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சில, அதாவது ஒரு சில கருத்துக்களை மட்டும் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் என்ற தவறாக என்னவென்றால், அது உங்களுக்கு நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடியது. இந்த காரணத்தினாலே ஒரு சில வார்த்தைகள் தான் என்று தாமே விட்டார்கள். நான் எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை உடையவன்,
I can achieve everything. I am an achiever. I can do everything. कवि मुन पड़ी पड़ी तारे अरवान अय्या।